Hi friends, welcome to our channel South Indian Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம் அப்படினா ஒரு சூப்பரான டீ கடையெல்லாம் கிடைக்கிற மாதிரி ஒரு வீட் போண்டா தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல இன்னைக்கு என்ன டிப்ஸ் அப்படினு சொல்லிட்டு பார்த்தறலாம். சில நேரம் நம்ம வெயில்ல எல்லாம் ரொம்ப போயிட்டு வந்தோம் அப்படினு சொன்னா பித்த மயக்கம் அந்த மாதிரி வாந்தி அந்த மாதிரிலாம் இருக்கும். அந்த டைம்ல ஒரு துண்டு இஞ்சி எடுத்து அதை சாறு எடுத்துட்டு ஒரு பாதி எலுமிச்சப்பழம் பிழிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி ஒரு ஸ்பூன் தேன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதை அப்படியே குடிச்சிட்டு ஒரு ஹாஃப் அன் அவர் படுத்து எழுந்திரிச்சிங்கன்னா போதும், சூப்பராக அந்த பித்த வாந்தி மயக்கம் எது இருந்தாலுமே சரியாயிடும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ போண்டா செய்யலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சூப்பரான டீ கடையில் கிடைக்க போகிற கிடைக்கிற மாதிரி போண்டா செய்ய போகிறோம். அவங்க வந்து மைதா மாவும் சுகரும் சேர்த்து செய்வாங்க. நானும் நம்ம ரொம்ப ஹெல்த்தியாக அதாவது கோதுமை மாவும் ப்ரௌன் சுகரும் சேர்த்து செய்ய போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். நான் இன்னைக்கு 1/2 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இந்த கப்பில் தான் நான் மெஷர்மெண்ட் பண்ணேன். இதே கப்பில் 1/4 கப் ப்ரௌன் சுகர் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா எடுத்திருக்கேன். 1-2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கோங்க. நீங்கள் புட்டு இடியாப்பத்துக்கு நார்மலாக யூஸ் பண்ணுற மாவு எடுத்துக்கோங்க. 1 வாழைப்பழம் எடுத்துக்கோங்க. நீங்கள் இந்த அரிசி மாவுக்கு பதிலாக இட்லி மாவு கூட ஒரு ஸ்பூனோ 2 ஸ்பூனோ இருந்தால் எடுத்துக்கலாம். அது கூட நல்லாயிருக்கும். இப்போ நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். நமக்கு தண்ணி வந்து கொஞ்சமாக தேவைப்படும். தண்ணியும் தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. மிக்சிங் பவுல் ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்ச கோதுமை மாவை மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கோங்க. வச்ச ப்ரௌன் சுகர் நம்ம எடுத்து வச்ச ப்ரௌன் சுகரையும் அதில் சேர்த்துக்கோங்க. நீங்கள் சப்போஸ் வந்து நாட்டு சக்கரை சேர்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் அதை வந்து கரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. அரிசி மாவையும் அதில் சேர்த்தாச்சு. எடுத்து வச்ச ஏலக்காய் தூள் பேக்கிங் சோடா அதையும் அதிலேயே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம எடுத்து வச்ச வாழைப்பழத்தை அதாவது மிக்சியில் வந்து ஃபைனாக அரைச்சிட்டு அதில் நம்ம சேர்த்துக்கலாம். அரைச்சிட்டு பார்ப்போம். இப்போ நான் பனானாவை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டேன். அதையும் இது கூட சேர்த்துருங்க. இப்போது பனானாவையும் நம்ம அது கூட சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கணும். தண்ணி சேர்க்குறது தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக சேர்க்கணும். நீங்கள் நிறைய தண்ணி சேர்த்துட்டீங்க அப்படின்னா நல்லா இருக்காது. கெட்டியாக இருக்கணும் மாவு. ரொம்ப தண்ணி ஆயிடுச்சு அப்படின்னா நிறைய தண்ணி குடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் கவனமாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து, இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்படும், ரொம்ப தேவைப்படாது. நம்ம கை எடுத்து எடுத்து போடுற மாதிரி இருக்கணும். அப்போ தான் நமக்கு போண்டா வந்து சூப்பராக வரும். இந்த அளவுக்கு திக்னஸாக மாவை வந்து பிசைஞ்சு வச்சுக்கோங்க. அப்போ தான் சரியாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி எடுத்து இப்படி போடுற மாதிரி இருக்கணும். அப்போ தான் நமக்கு இந்த பால் மாதிரி உளும். அந்தளவுக்கு இருக்கணும். ஒரு சைட்லேருந்து இப்படி எடுத்து நம்ம இப்படி போடுற மாதிரி இருக்கணும். அப்படியே ஊட்டிக்கோங்க. எடுத்து வச்சு அந்த மாவை மிக்ஸ் பண்ணிவிட்டு சரியாக ஒரு 1/2 அவர் அப்படியே வச்சுருங்க. வச்சுட்டு செஞ்சால் தான் நமக்கு நல்லா வரும் போண்டா. இப்போ ஒரு 1/2 அவர் கழித்து நம்ம போண்டா செஞ்சுக்கலாம். பாருங்கள் இப்போ சரியாக 1/2 அவர் ஆயிருக்கு. மாவு வந்து நல்லா அழகாக ஃபார்ம் ஆகி வந்திருக்கும். இப்போ நம்ம போண்டா போட்டுக்கிட்டால் ரொம்ப சூப்பராக வரும். பக்கத்தில் ஒரு கிண்ணத்தில் வந்து தண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் தண்ணியில் தொட்டுட்டு போடும்போது நம்ம வடை போடுவோம்ல, அதே மெத்தடில் போடும்போது உங்களுக்கு கையில் வந்து மாவு ரொம்ப ஒட்டாமல் வரும். பாருங்கள் இப்போ நம்ம போண்டா போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து தண்ணியில் லைட்டாக கையை வந்து டிப் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நீங்கள் மாவு எடுக்கும்போது மாவு உங்களுக்கு கையில் கொஞ்சம் ஒட்டாமல் வரும். இந்த மாதிரி நம்ம உளுந்த வடைக்கு எடுப்போம்ல அந்த மாதிரி கொஞ்சமாக அப்படி உருட்டி எடுத்துக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு போண்டா வந்து நல்லா அழகாக ரவுண்டாக வரும். பாருங்க இந்த மாதிரி போட்டுங்க. அதே மாதிரி ஒவ்வொரு வாட்டி போடும்போதும் இந்த மாதிரி தண்ணியை தொட்டுட்டு அதுக்கப்புறமா போண்டாவை எடுத்து போடுங்க. கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க. போடுங்க பாருங்கள்
சூப்பர் நம்ம ஃபர்ஸ்ட் போட்டு போண்டா அழகா சூப்பரா ரவுண்டா வந்திருக்காங்க பாருங்க இந்த மாதிரி மாத்தி விட்டுக்கோங்க மாத்தி விட்டுட்டு அப்படியே பாருங்க இந்த அளவுக்கு வெந்ததும் ஏத்துறங்க இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துக்கலாம் பாருங்க சூப்பரான போண்டா நமக்கு ரெடி ஆயிடுச்சு பாருங்க எவ்வளவு சாஃப்ட்டா இருக்குன்னு பாருங்க ரொம்ப டேஸ்டியா இருக்குங்க பாருங்க ரொம்ப சாஃப்ட்டா சூப்பரா சுட சுட ரெடி ஆயிருக்கு கண்டிப்பா வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க फ्रेंड्स थैंक यू